வணக்கம், வெல்கம் டு கோவா சித்ரா சேகர் ரெசிபி. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் தலப்பாக்கட்டி பிரியாணி செய்ய போகிறோம். அதை வந்து தோட்டத்து பக்கம் வச்சு செய்கிறோம். எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாம். கிராம்பு வந்து ஒரு 15 எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து மராட்டி முக்கு, இது வந்து ஒரு 5. அதுக்கப்புறம் ஸ்டார் பட்டை, அது ஒரு 3 எடுத்துக்கிறோம். இது வந்து ஜாதி பத்திரி, இது வந்து ஒரு 2. இது வந்து ரோஜா மூக்கு, இது வந்து நீங்கள் மசாலா சாமான் கடை விற்கிற கடையிலேயே கிடைக்கும், அது ஒரு 3 எடுத்துக்கோங்க. இது வந்து பிரிஞ்சி இலை, இது வந்து ஒரு 10. பட்டை வந்து ஒரு 12 பட்டை. ஏலக்காய் ஒரு 5 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அரிசி வந்து பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸ் வந்து 2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மல்லி இலை, புதினா இலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சால்ட் வந்து தேவையான அளவு, கொத்தமல்லி இலையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது கடைசியில் சேர்க்கறதுக்கு. மிளகாத்தூள் வந்து 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். தயிர் வந்து 1 கப்பு. புதினா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அது வந்து 1 கப்பு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாசுமதி ரைஸ் வந்து 2 கிலோ எடுத்துருக்கோம். மட்டனும் 2 கிலோ சேர்த்துக்கலாம். அப்போ வந்து ஈவனாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் நல்லா வரும் டேஸ்ட்டாக. அதனால் இது 2 கிலோ, அது 2 கிலோ எடுத்துருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 8 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம். இது வந்து எலுமிச்சம்பழம் 4 கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா வந்து ஒரு 10 பச்சை மிளகா கட் பண்ணி கீறி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் வந்து 1 மூடி பாலை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 7 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆயில் வந்து 1 லிட்டர் ஆயில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நெய். இப்போ வந்து இந்த அடுப்பில் பற்ற வச்சுக்கிட்டோம். அந்த முதல்ல அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்து எடுத்துருங்க. இப்போ அரிசி அது மாதிரி நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம பிரியாணி தாளிக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 கவர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நெய் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு இப்போ பிரியாணி இலை போட்டாங்க, பட்டை சேர்த்துருங்க. அடுத்தது கிராம்பு, எல்லா மசாலா சாமானும் போட்டுடலாம். ஒன்றா எல்லா மசாலாவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுருங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகாய் இதோட சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ முழுசாக புதினாவை கொஞ்சம் இதோட சேர்த்துடலாம். மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துருவோம். புதினாவும் மல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி பொடியாக போட்டுடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், என்ன ஒட்டாத வரும் இல்லைங்களா. அடுத்தது அரைச்ச விழுது புதினா. இப்போ கட் பண்ண தக்காளியை சேர்த்துட்டோம். இப்போ இதில் 4 ஸ்பூனு கெட்டி தயிர் சேர்த்துடலாம். இப்போ இதில் 4 ஸ்பூன் மஞ்சள் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ வந்து இதில் வதங்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால் இப்போ ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ இந்த மட்டனை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும்.
இப்போ அந்த 2 கிலோ அரிசியை வந்து இதில் அளந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து 5 படி வந்துச்சு. அதனால் நம்ம வந்து இதால் 10 தண்ணி ஊற்றணும். அளந்து பாசுமதி ரைஸ்ன்றதுனால நம்ம 9 எடுத்துக்கிட்டால் போதும். அதனால் இதில் 9 அளந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இந்த எல்லாம் சேர்த்து 9 அளந்து சுட வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். அதோட அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துருவோம். எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 9 கணக்கு. இப்போ இதை மூடி வச்சுருவோம். இந்த கொதி வரட்டும், அப்புறம் அரிசி சேர்த்துடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ தட்டை எடுத்துகிட்டு அரிசியை போட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரைஸ் இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு வேகட்டும். கொஞ்சம் மூடி வச்சுருவோம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ இதோட எலுமிச்சம்பழம் 1.5 பழம் அரிஞ்சு இதில் புழிஞ்சு போட்டுடலாம். இப்போ நல்லா 1/4 பாகம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த புதினா இலையை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே நெய்யை இதில் ஊற்றிடுங்க. ஒரு 50 கிராம் நெய் அதோட சேர்த்து கலந்து விட்டுலாம். இப்போ பிரியாணியை தம் போட்டுடலாம். தோசைக்கல் அடியில் வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை, பிரியாணி பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணோம், கீழே தோசைக்கல் வச்சு பாத்திரத்தை வச்சுட்டோம். இதுக்கு மேலே இந்த துணியை போட்டு கட்டணும். தலப்பா கட்டி பிரியாணி நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குது. நீங்கள் இது மாதிரி கட்டிட்டு இந்த பிளேட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா அந்த ஈரம்லாம் நல்லா அப்சார்வ் ஆகி நல்லா உதிரி உதிரியாக வரும். வெயிட்டாக ஒரு பாத்திரத்தை இது மேலே வச்சுருங்க. அப்படியே இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. தலப்பா கட்டி பிரியாணி வாசனையாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் அந்த துணியை கட்டி 20 நிமிஷம் வச்சுருக்கோம். இப்போ நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா சூடாக நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ நல்லா சூடாக தலப்பா கட்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் அப்படியே இதை தூவிக்கலாம் கொத்தமல்லியால். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.